நான் ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன். இது போன்ற ஒரு அஞ்ஞானம், அதாவது உங்களால் இன்பத்தை உங்கள் தலையிலிருந்து இறக்கி வைக்க முடிகிறதா? முடிய மாட்டேங்குது. இன்பத்தை அப்படி தக்க வச்சுக்கோங்க, நான் கொடுக்க மாட்டேன். இன்பத்தை உங்கள் தலையிலிருந்து நீங்கள் இறக்கி வைப்பதற்கு ஒரு கணமும் நீங்கள் அனுமதிப்பதில்லை. துன்பமாக இருந்தால் அது யாரிடமாவது இறக்கி வச்சிடணும்னு நீங்கள் கோயில் குளமாக ஏறி ஏறி இறங்குறீங்க. நான் ஒன்று சொல்லட்டுமா? எப்பொழுது நீங்கள் உங்கள் கோயிலுக்குள் சென்று, கடவுளே எனக்கு நீ இது இந்த நொடி வரை எனக்கு எனக்கு என் கைகால் சுகத்தை எல்லாம் கொடுத்ததற்கு நன்றி, இந்த நொடி வரை எனக்கு கொடுத்த இன்பங்களுக்கெல்லாம் நன்றி, இப்பொழுது கூட எனக்கு ஒரு துன்பம் நடந்து கொண்டிருக்கிறது, இந்த துன்பத்திற்கும் நன்றி, இந்த துன்பத்திலிருந்து என்னை விடுவித்து விடு என்று நான் உன்னை ஒருபோதும் நான் கேட்கப் போவது இல்லை. ஆனால் இந்த துன்பத்தை நானே அனுபவித்து இதை நான் கடந்து வரப்போகிறேன், எனக்கு கொஞ்சம் மனபலத்தை மட்டும் கொடுத்து விடு, நீ என் பக்கத்தில் இருந்தாலே போதும், நன்றி என்று உங்களில் எத்தனை பேர் உண்மையிலேயே சொல்லி இருக்கிறீர்கள்? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் பார்ப்போம். கிடையாது. கோவிலுக்கு செல்கிறோம், கடவுளே என் துன்பத்தை காப்பாற்றி விடு, இந்த துன்பத்தை எடுத்து விடு எடுத்து விடு. யாராவது மகான போய் தரிசிச்சுட்டு வந்துட்டோம்னா அவர்கிட்ட துன்பத்தை கொடுத்துடணும். இங்க பாருங்க, இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைந்த அத்தனை மகான்களும் பெருந்தன்மையோடு உங்களுடைய துன்பத்தை எல்லாம் அள்ளி கொண்டு புற்றுநோயோடும் சிலுவையில் அறையப்பட்டும் சென்று விட்டார்கள். நீங்கள் அவர்களுடைய உங்களுடைய துன்பத்தை எல்லாம் அவர்களுடைய தலையில் கொட்டி விட்டீர்கள். ஆனால் நான் ரொம்ப விலாவரியா இப்பவே நான் பேசிட்டேன், நான் இன்னும் டீட்டெயிலா நான் வேறொரு பதிவுல நான் சொல்றேன். இதை விட சிறந்தது எது தெரியுமா? உங்கள் துன்பத்தை நீங்களே அனுபவிப்பது. அது 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 உங்க மண்டுக்குள்ளே ஏற மாட்டேங்குது. சரி, மூக்கப்பொடி சித்தர் அடிப்பதும் கெட்ட வார்த்தையில் திட்டுவதும் ஆசீர்வாதம் என்று நீங்கள் திரித்து கொண்டு உணர்ந்து கொண்டு அதற்கு அவர் அடிக்க வைக்கணுங்கிறதுக்காகவே நீங்க என்னென்னமோ பண்ணியிருக்கீங்க. இதையெல்லாம் நான் மிகப்பெரிய குற்றச்சாட்டாக வைக்கிறேன் பெருமக்களை. எத்தனை பேர் இதையெல்லாம் செய்தீர்களோ, இதெல்லாம் நீங்கள் பாவக்கணக்காக செய்து கொண்டீர்கள். அவர் உண்மையிலேயே மனதில் அப்படி நினைத்திருக்கவே மாட்டார். நான் இந்த ஆன்மீகத்தில் நான் புரிந்து கொண்ட வகையில் அவரை என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது என்னும் பட்சத்தில் அவர் உண்மையிலேயே இதை ஒரு ஆசீர்வாதமாக அடிப்பதை விரட்டு. நீங்கள் அவரை படாத பாடு படுத்தி இருக்கிறீர்கள். ஒரு மகான் அடித்து ஆசீர்வாதம், சாய்பாபா செய்தார் என்றால் அது வேறு விஷயம். ஆனால் ஒரு மூக்குப்பிடி சித்தரை போன்றவர், அவ்வளவு அமைதியான மென்மையான ஒரு குணம் படைத்தவர், அடிப்பது மக்களை விரட்டுவது இதெல்லாம் ஆசீர்வாதம் கிடையாது. கஞ்சாடப்பட்டுச்சுன்னா ஆசீர்வாதம். இதெல்லாம் உங்களுக்கு உங்களுடைய மிகப்பெரிய அஞ்ஞானம் என்ற குற்றச்சாட்டை நான் சொல்லி உங்களிடம் நான் வைக்கிறேன். மூக்குப்பிடி சித்தர் 2011 வருடம் போல தன்னுடைய நண்பரிடம் என்னை மெட்ராஸுக்கு கூட்டிட்டு போன்னு சொல்லியிருக்கிறார். கூட்டிட்டு வந்தோடனே என்னை கடலுக்கு கூட்டிட்டு போன்னு சொல்லியிருக்கிறார். அந்த கடல்ல மெரினா பீச் கூட்டிட்டு வந்தோடனே அந்த கடலை பார்த்து அவர் கத்திட்டே இருந்திருக்கிறாரு. அமைதியாரு, ஏ நீ சத்தம் போடாத, அமைதியாரு, பிரச்சனை பண்ணாத, பிரச்சனை பண்ணாதன்னு சொல்லிட்டு கத்திட்டே இருந்திருக்கிறார். அந்த இடத்துல மக்கள்லாம் கூடியிருப்பாங்க, மூக்குப்பிடி சித்தர் இங்க வந்திருக்கிறாருன்னு கூடியிருப்பாங்க. அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அப்புறம் கூட்டிட்டு மறுபடியும் திருவண்ணாமலைக்கு வந்துட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு 2011 வருடம் டிசம்பர் மாசத்துல தானே புயல் வந்தது என்ன மாதிரி நம்முடைய தமிழ்நாட்டை அலைக்கழித்து விட்டது என்பது நமக்கு தெரியும் வரலாறு. இதை அவருடைய அந்த பிரபஞ்ச அறிவால் அவர் கணித்திருக்கிறார் என்பதையும் நான் இந்த இடத்தில் நான் மட்டுமல்ல எல்லோரும் சொல்கிறார்கள். 2016 வருடம் மக்கள் அவர்கிட்ட பொதுவாகவே வந்துட்டு ரூபாவா கொடுப்பாங்க. மறுபடியும் நான் குற்றச்சாட்டாகவே வைக்கிறேன், 200 ரூபாய் அப்ப இல்ல 100 ரூபாய் 500 ரூபாய். அப்போ அவர் வந்துட்டு அந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் எல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் செல்லாது, இதெல்லாம் செல்லாது, கொஞ்ச நாள்ல என்ன செல்லாம போயிரும் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறார். 2016 வருடம் நவம்பர் மாதம் நம்ம மோடி டிமானிட்டைசேஷன் அறிவிச்சு அந்த 500, 1000 அதெல்லாம் செல்லாமல் ஆக்கினார் என்பது வரலாறு. ஆக இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு முற்றும் துறந்த நிலையில் மூக்குப்பிடி சித்தருக்கு என்ன நிகழப்போகிறது என்பதை பிரமாணிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை அவரால் செய்ய முடிந்திருக்கிறது. நான் ஒன்று சொல்கிறேன் பெருமக்களே, எனக்கும் மூக்குப்பிடி சித்தருக்கும் நிறைய விஷயங்கள் வந்துட்டு என் ஆன்மா சொல்லிக்கொண்டே இருக்கிறது. ஆஹா, எனக்குள் சில கொள்கைகள், துறவரத்தில் ஒரு சில கொள்கைகள் எல்லாம் இருக்கின்றன. இதெல்லாம் செஞ்சிடவே கூடாது, துறவரத்தில் இந்த விஷயங்களை எல்லாம் நீ கொள்கையாக வைத்திருக்க வேண்டும் என்று நான் எனக்குள் நான் என்னென்னவெல்லாம் எழுதி வைத்துக் கொண்டேனோ அதையெல்லாம் அப்படியே மூக்குப்பிடி சித்தர் செய்து வந்திருக்கிறார் என்பதை நான் பார்த்துக்கொண்டே வருகிறேன். அதில் ஒன்று, பணம். நீ துறவரமான பிறகு இன்றைக்கெல்லாம் துறவிகள் எக்கச்சக்கமும் பணம் வாங்குறாங்க பிச்சைக்காரர்கள் போல.
ஆனால் பணத்தை எந்த காலத்திலும் வாங்கிவிடக்கூடாது என்று எனக்குள் ஒரு கொள்கை எழுதி வைத்திருக்கிறேன். அதை மூக்குப்பொடி சேர்ந்து செய்திருக்கிறார். அதே போல எந்த காலத்து இன்றைக்கு கூட என் நண்பர்கள் கேட்கிறார்கள், சாமி நீ நம்ம ஒரு ஆசிரமம் அமைச்சா என்னன்னு கேட்கிறார்கள். மூக்குப்பொடி சித்தரிடம் கேட்டிருக்கிறார்கள், சுவாமி நம்ம ஒரு ஆசிரமம் அமைச்சிடலாமா? மூக்குப்பொடி சித்தருடைய நண்பர்கள் கேட்டிருக்கிறார்கள். மூக்குப்பொடி சித்தர் ஒருபோதும் இதை அனுமதித்ததில்லை, ஒருபோதும் இதை அனுமதித்ததே இல்லை என்பதை என் ஆன்மா மேலே வந்து சொல்லிக்கொண்டே செல்கிறது. ஆஹா, உன்னை அவரை போலவே நீயும் நிறைய கொள்கைகளை பின்பற்றி வருகிறாய் என்று சொல்லிக்கொண்டே வருகிறது. நான் இந்த உரையை நிறைவு செய்வதற்கு முன்பாக ஒரு சில விஷயங்களை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். கான்டெம்பரரி என்று ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை, நாம் வாழ்ந்த சம காலத்தில் வாழ்ந்த மனிதர்களை கான்டெம்பரரி என்று சொல்வார்கள். நான் வாழ்ந்த சம காலத்தில் வாழ்ந்த மூக்குப்பொடி சித்தரை என்னால் நேரில் சந்திக்க முடியவில்லை என்றாலும் அவருடைய வாழ்க்கையையும் அவருடைய சுத்தமான துறவரத்தையும் எடுத்து இந்த உரையில் நான் சொல்வதில் மிகவும் மகிழ்வடைகிறேன். இப்படித்தான் ஆக வேண்டும் என்று என் ஆழ் மனம் உள்ளே இருந்து வந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறது என்றால் அது மூக்குப்பொடி சித்தரை போல என்றும் நான் சொல்லிக்கொள்கிறேன். இத்துடன் நான் மகான்களின் வாழ்க்கை என் அலசல் என்பதை நான் நிறைவு செய்கிறேன். நான் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தேன். என்னுடைய நண்பர்கள் எல்லாம் கேட்கிறார்கள், என்னுடைய பதிவை நான் வாரத்திற்கு ஒரு முறை தான் போட வேண்டுமா, வாரத்திற்கு இரண்டு முறை போடட்டுமா, மூன்று முறை போடட்டுமா, தினசரி ஒன்று போடட்டுமா என்று கேட்ட பொழுது அந்த போலில் இன்றைக்கு தேதி வரைக்கும் வாரத்திற்கு இரண்டு போடுங்கள் என்பது அதிக சதவீதமாக இருப்பதனால் அடுத்த பதிவிலிருந்து நான் வாரம் வாரம் இரண்டு பதிவுகளாக போடலாம் என்று நான் முடிவு செய்திருக்கிறேன். எனவே அடுத்த பதிவிலிருந்து அடுத்த வாரத்திலிருந்து இரண்டு பதிவுகள் வாரத்திற்கு இரண்டு பதிவுகளாக உங்களை வந்தடையும் என்று சொல்லி மகான்களின் வாழ்க்கை என் அலசல் என்பதை நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன். முழுவதுமாக கேட்டு கழித்த மக்கள் அனைவருக்கும் நான் நன்றி சொல்லிக்கொண்டு, இந்த இளைஞர்களுக்கான ஆன்மீகம் என்பது இதிலிருந்து தொடர்கிறது தான், அது நூறாவது பதிவோடு நிறைவு செய்து அடுத்த களத்திற்கு நோக்கி செல்லும் இந்த சேனல் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.